அனைவருக்கும் வணக்கம். தமிழில் வான் அறிவியல் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனோட சார்பாக கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ஆய்வை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது திருவாதிரை. திருவாதிரை எல்லாருமே கேட்டதுமே வந்து ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் என்னென்னா, சந்திரமுகி படத்தில் ஒரு காமெடி வரும், வடிவேல் சார்கிட்ட வந்து ரஜினி சார் பேசுகிறது மாதிரி ஒரு காமெடி இருக்கும், கோடியில் ஒருத்தருக்கு இருக்கிற நட்சத்திரம், பேய்களுக்கெல்லாம் பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்னு வரும். ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம். திருவாதிரை நட்சத்திரம் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான நட்சத்திரம்னு வச்சுக்கலாமே. போன வருஷம் இதே காலகட்டத்தில், அக்டோபர் டிசம்பர் காலகட்டங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் எதுனா திருவாதிரை நட்சத்திரம் தான். என்ன அதிகப்படியாக பேசப்பட்ட ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது வந்து அதோட பிரகாசத்தை குறைச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்ம வெறும் கண்ணுலையும் பார்த்து புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. ஏன்னா இரவு வானத்திலேயே ரொம்ப பிரகாசமான நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரமும் ஒன்று. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் ரீதியாக என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, பிடல்ஜியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரியான் நட்சத்திர தொகுதியில் தென்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 700 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரம் அப்படின்றது திடீர்னு அதோட பிரகாசத்தை குறைச்சிக்கிருச்சு. இதை பற்றின, இந்த திருவாதிரை நட்சத்திரம் பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, திருவாதிரை நட்சத்திரம் ஒரு சிவப்பு அரக்கன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் ஜெயிண்ட். அதாவது அரக்கன் அப்படின்னா நம்ம படத்துலலாம் காமிக்கிறது மாதிரி வந்து அரக்கன் அப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த நட்சத்திரம் ரொம்ப பிரம்மாண்டமானது. அதாவது நம்ம சூரியன் இருக்கு இல்லைங்களா, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியன். இந்த சூரியனை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல திருவாதிரையை ரீப்ளேஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருவாதிரையோட அளவு கிட்டத்தட்ட வியாழன்கோள் அளவு வரைக்கும் வருமா. அதாவது புதன், நம்ம செவ்வாய், பூமி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வெள்ளி, செவ்வாய், பூமி இதெல்லாம் தாண்டி வியாழன்கோள் அளவு வரைக்கும் வந்து இந்த நட்சத்திரத்தோட சைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அதுக்காக தான் இதுக்கு பேரே வந்து ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க, சிவப்பு அரக்கன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு அரக்கனாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் திடீர்னு அதோட பிரகாசத்தை குறைச்சிருச்சுன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இந்த ஆய்வை வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரம் போன வருஷத்தில் வந்து நம்ம பார்த்த ஆய்வு மூலமா 64% அதோட பிரைட்னஸை வந்து குறைச்சிருந்துருக்கு. இந்த திடீர் பிரைட்னஸ் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்றப்ப, போன வருஷங்களில் வந்து அதாவது 2019 டிசம்பர் காலகட்டங்கள்லாம் வந்து நிறைய பேர் முன் வச்ச கருத்து என்னென்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம்ன்றது வந்து சூப்பர்னோவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த ஒரு நட்சத்திரமுமே அது உருவாகி அது வந்து அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம், அதாவது ஹைட்ரஜன் அப்படின்ற ஃபியூல் எல்லாமே வந்து குறைஞ்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு சிவப்பாரக்கனாக மாறும். சிவப்பாரக்கனாக ஆனதுக்கப்புறம் வந்து அது ஒரு சூப்பர்னோவாக வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைக்கிள் இருக்குது. இதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆஸ்ட்ரானமியை கற்றுக்கிறதுக்குனே ஒரு சீரீஸ் இருக்குது, அந்த சீரீஸில் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கான காரணங்களை மட்டும் என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது வந்து சூப்பர்னோவா ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை பூரா உடச்சு ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்மளுக்கு ஒரு உண்மையை தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து ஒரு அதிகப்படியான வெப்பமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து வெளியே உமிழப்பட்டிருக்கலாம், அதாவது ஒரு ஹாட் இஜெக்ஷன் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உமிழப்பட்ட அந்த பொருள் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து ஒரு மேகத்திரட்சி மாதிரி உருவாயிருக்கும். இந்த மேகத்திரட்சி தான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தோட பிரைட்னஸ் குறைஞ்சதுக்கான காரணமாக இருக்கும். அதாவது இந்த மேகத்திரட்சி அப்படின்றது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை மறைக்குது. நம்ம எப்படி வந்து ஒருத்தரை மறைச்சிட்டோம் அப்படின்னோன்னா அவர் பின்னாடி இருக்கவர் தெரிய மாட்டார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே ஒரு மறைப்பு தான் நடந்திருக்கு. ஸோ திருவாதிரை நட்சத்திரம்ன்றது வந்து இன்னொரு சூப்பர்னோவாவாக மாறலை அப்படின்னு சொல்லிட்டு ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சூப்பர்னோவா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை வந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து பொய்யாக்கியிருக்கு. ஸோ உண்மையிலே வந்து ஒரு ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டை நம்ம எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும். காத்திருப்போம், இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விண்வெளி பொருட்கள் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு வான்வெளியில். ஸோ அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.